வணக்கம் அன்பு உறவுகளே. எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் வண்ணங்களாய் பல வருடங்கள் பேசி பேசி வளர்ந்த உறவுகள் கூட சில நிமிடங்களில் யோசிக்காமல் பிரிந்துவிடும் என்ற யதார்த்த உண்மையுடன் இனிதே தொடங்கட்டும் இந்நாள். வணக்கம். தமிழ் ஷேடோ செய்திகளுக்காக விஜயலட்சுமி முருகன். மார்ச் 11 வியாழக்கிழமை அல் இஸ்ரா மற்றும் அல் மிராஜ் தினத்தை முன்னிட்டு விடுமுறை என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்தது. உத்தியோகபூர்வ பணி மார்ச் 14 ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவித்தது. எந்தவொரு பரிவர்த்தனைக்கும் பார்வையாளர்களை ஏற்க மாட்டோம் என்று சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவித்தது. அதன் வலைதளத்தின் மூலம் ஆன்லைனில் பரிவர்த்தனைகளை முடிக்க முடியும் என்றும் ஆன்லைனில் முடிக்க முடியாத பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே நியமனம் முன்பதிவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நியமனம் குவைத் குடிமக்களுக்கு காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், வெளிநாட்டவர்களுக்கு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரையிலும் இருக்கும் என்றும், பணியாளர்களை 30% மேல் குறைக்க அரசாங்க வழிகாட்டுதல்களை அமல்படுத்துவதன் ஒரு பகுதியாக முன்பதிவு நியமனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றது. கடந்த ஆண்டு நீண்ட காலமாக பகுதி நேர தடை மற்றும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக சாலை பயணர்கள் குறைக்கப்பட்ட போதிலும் பொறுப்பற்ற வாகனம் ஓட்டியதற்காக 20,880 வழக்குகளும், வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தியதற்காக 29,062 வழக்குகளும் கடந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டன. போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டு துறைகளுக்கான உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளர் கூறுகையில், வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துபவர்களை கண்காணிக்க அதிகாரிகள் 1-க்கும் மேற்பட்ட வழிகளை பயன்படுத்துகின்றனர் என்றும், சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ள ரோந்து குழுக்களாலும் கேமராக்கள் மூலம் அவற்றை கண்காணிப்பதன் மூலமும் போக்குவரத்து மீறலை கண்டறிந்து அனைவரையும் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் வழியாக பொது போக்குவரத்து இயக்குநரகத்துக்கு அனுப்புமாறு அவர் அழைப்பு விடுத்தார். மீறுபவர்கள் மீது அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் கூறினார். இதுபோன்ற செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலுடன்.